ஸோ டெனட்டுடைய பார்ட் ஒன் வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஸோ எந்த இடத்துலருந்து விட்டுமோ அந்த இடத்துலருந்து ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் ஃபுல் ஸ்டோரியை முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தில் உண்மையிலே என்ன சொல்ல வராங்கன்ற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம். இன்வர்ஸில் போய்கிட்டு இருக்கிற சேட்டார் நம்பர் 10 அடிச்சிடுறாரு, 10 அப்படியே கவுந்து கீழே விழுந்துடுறாரு. ஸோ இந்த கார் தான் புளூட்டோனியம் எடுத்துகிட்டு வர 10 ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருக்கும், அப்படியே ரிவர்ஸில் வர மாதிரி தெரியும். இப்போ இன்வர்ஸில் இருக்கிற 10 கார்லேருந்து வெளியே வர முடியாமல் உள்ளே மாட்டிக்கிறாரு. சேட்டார் அந்த காரை கொளுத்தி வேற விட்டுறாரு, அதை அப்படியே வெடிச்சு செதறது. அந்த கார் வெடிச்சு அந்த காரை பத்தி சுக்குநூற ஆகணும் பார்த்தா அதுக்கு பதில் ஃப்ரீஸ் ஆயிடுது. சோ இது எப்படி ஆச்சுன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க இப்ப நார்மலா இருக்கீங்க, நீங்க இப்ப ரோட்ல ஓடுனீங்கன்னா காத்துலாம் உங்க முன்னாடி தானே அடிக்கும். ஆனா இதுவே நீங்க அந்த டைம் மிஷின் குள்ள போயிட்டு இன்வர்ஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட்ல ஓடுனீங்கன்னா காத்து பின்னாடி அடிக்கும், டிஃபரெண்டா உங்களுக்கு ஃபீல் ஆகும். சோ இந்த மாதிரி தான் இன்வர்ஸ்ல நீங்க இருந்தீங்கனாவே எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். நார்மலா இருக்கிற உங்களை நெருப்பால பத்த வச்சா எரிஞ்சிருவீங்க, இதுவே இன்வர்ஸ்ல இருக்கும்போது நீங்க ஃப்ரீஸ் ஆவீங்க. சோ அதனாலதான் சேட்டார் 10 எரிச்சும் 10 எரிஞ்சு போகாம ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. ஆனா எப்படியோ நீலும் அவங்க ஆளுங்களும் வந்து 10 காப்பாத்துறாங்க. 10 மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. என்னப்பா எழுந்துட்டியா, இந்த உலகத்திலேயே முத முறையா கார் வெடிச்சு உடம்பெல்லாம் நெருப்பா எரிஞ்சு ஃப்ரீஸ் ஆன முத ஆள் நீ தான். நீ இன்வெர்டர்ல இருக்கிறதுனால எல்லாமே தலைகீழா நடக்கும், எது எப்படியோ உனக்கு எதுவும் ஆகலன்னு நீல் சொல்றாரு. இங்க இருக்கிற எல்லார்த்த விடவும் இந்த டெனட் பத்தி சேட்டாருடைய பிளான் பத்தி நீலுக்கு தான் தெரியும். நீ யாரு, உன்னை யாரு அனுப்பி வச்சது? இங்க பாரு, நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன். ஆனா ஒன்ஸ் நம்ம பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால சொல்ல முடியும். இப்ப நம்ம சேட்டரை தடுத்தாகணும். சேட்டருடைய பிளான் தான் என்னன்னு சொல்லி 10 கேட்கும்போது சோ அப்பதான் நெயில் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு நம்மளும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இப்பல இருந்து 200-300 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர்ல இருக்கிற மனுஷங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், மேபி அப்ப பூமியில எந்த ரிசோர்ஸுமே இல்லாம இருக்கலாம். வானத்துல இருந்து மழை வந்திருக்காது, தண்ணி இருந்திருக்காது, மரங்கள் இருந்திருக்காது, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படவும் வாய்ப்பு இருக்கு. இப்படி ஃபியூச்சர்ல இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறதுக்கு என்ன ரீசன்? பாஸ்ட்ல இருக்கிற நம்ம தான். நம்ம இந்த பூமியை எவ்வளவு அசுத்தப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாசப்படுத்திட்டோம். இப்ப கூட விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. ஸோ விவசாயிகள் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா மிஷின் தான் அறுவடை பண்ண போகுது. ஸோ அரிசியுடைய தரம் கம்மியாகும், எல்லா மரங்களையும் வெட்டி வீடு சிட்டிஸ் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ்ட்ல இந்த பூமியை ரொம்ப நாசப்படுத்தினதுனால ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களால அந்த பூமியில வாழவே முடியல. ஸோ அதனால அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, பாஸ்ட்ல இருக்கிறவங்களை அழிச்சிட்டா ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மளை அழிக்கிறதுக்காக ஃபியூச்சர்லயே ஒரு டிவைஸை உருவாக்குறாங்க. அதோட பேர் அல்காரிதம். புளூட்டோனியம் மாதிரி அதிக ரேடியேஷன் இருக்கிற நிறைய தனிமங்களை வச்சு அதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸும் அந்த டைம் மிஷின் மாதிரியே நம்மளை இன்வர்ஸ் தான் பண்ணும். நம்மளை மட்டும் கிடையாது, டோட்டலாக இந்த உலகத்தையே இன்வர்ஸ் பண்ணிடும். அப்படி இந்த உலகமே இன்வர்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே பேக்கில் போக ஆரம்பிக்கும், டோட்டல் உலகமும் கொஞ்ச நேரத்திலேயே காலியாயிடும். இந்த அல்காரிதத்தை கண்டுபிடிச்சது ஃபியூச்சரில் இருக்கிற ஒரு லேடி சயின்டிஸ்ட் தான். அவங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியோ அந்த அல்காரிதத்தை உருவாக்க வச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த லேடி சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு விஷயமே புரிய வந்து நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லி அந்த அல்காரிதமை 9 பீஸாக பிரித்து 100-200 வருஷமாக மனுஷங்களே வராத பிளேசஸில் ஒழிச்சு வைக்கிறாங்க தனித்தனியாக. அந்த அல்காரிதம்ன்றது ஒரு இன்வர்ஸ் மெட்டீரியல் தான். அது இன்வர்ஸாக இருக்கிறதுனால டைம்ல பாஸ்ட்டுக்கு அது டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ அது பாஸ்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களால அந்த மெட்டீரியலை பார்க்க கூட முடியாது, ஏன்னா அதெல்லாம் பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த மெட்டீரியல் இருந்தாதான் இவங்களால இந்த உலகத்தை அழிக்க முடியும். சரி, ஏதோ ஒன்று பாஸ்ட்ல இருக்கிற உலகத்தை அழிக்கிறது தானே ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களுடைய பிளானு. அந்த அல்காரிதமும் 9 பீஸாக பிரிஞ்சு பாஸ்ட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படியாவது ஃபியூச்சர் ஆளுங்க எடுக்கணும், அதை திரும்ப அசம்பிள் பண்ணி பாஸ்ட்ல யூஸ் பண்ணி அந்த உலகத்தையே இன்வர்ஸ் பண்ணி மொத்தமாக அழிக்கிறது அவங்களோட பிளானு. ஆனால் இவங்களால பாஸ்ட்டுக்கு போக முடியாது. ஸோ அதுக்கு பாஸ்ட்லயே இவங்களுக்கு ஒரு ஆள் வேணும். சோ அதுக்காக ஃபியூச்சர்ல இருக்கிற மக்கள் டைம் கேப்சூல்னு ஒன்னு ரெடி பண்ணி அதுக்குள்ள ஒரு டாக்குமெண்ட், அதுல இந்த மாதிரி அல்காரிதம்ன்ற ஒரு டிவைஸ் 9 பார்ட்டா பிரிஞ்சு பாஸ்ட்க்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த பார்ட்லாம் இந்தந்த இடத்துல இந்த டைம்ல இருக்கும்ன்ற எல்லா டீடைல்ஸும் போட்டிருக்கு. சோ கூடவே அந்த டைம் கேப்சூல்ல நிறைய தங்க கட்டி இருக்கும். சோ அந்த அல்காரிதத்துடைய ஒரு ஒரு பார்ட் எடுக்கும் பொழுது நிறைய டைம் கேப்சூல் நிறைய தங்கங்கள் கிடைக்கும்னு அந்த டாக்குமெண்ட்ல எழுதிருக்கு. சோ அந்த டாக்குமெண்ட் கோல்டுலாம் இருக்கிற அந்த டைம் கேப்சூல ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணி சோ அந்த டைம் கேப்சூலும் பாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. இப்படி பாஸ்ட்டுக்கு வந்துகிட்டு இருந்த அந்த டைம் கேப்சூலை தான் ரஷ்யாவில் நம்ம சேட்டார் சின்ன வயசில் கண்டுபிடிப்பார். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய தங்க கட்டி இருக்கும், அந்த டாக்குமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி அல்காரிதம்ன்ற டிவைஸ் 9 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு, அதை நீ தான் எடுக்கணும், அது இந்த டைமில் இந்த பிளேஸில் இருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி அந்த அல்காரிதத்துடைய பார்ட்ஸ் எல்லாம் நீ எடுத்தனா இன்னும் டைம் கேப்சூல்ஸ்லாம் உன்னை தேடி வரும், அதில் நிறைய தங்க கட்டிகள் இருக்கும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இதை நீ தனியாக தான் செய்யணும்னு அந்த டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்கு. ஸோ இதை சின்ன வயசில் அந்த சேட்டார்
எதிர்பார்க்கறாரு. இந்த வேலைய பண்ணலாம்னு அவருக்கு தோணுது. கூட இருந்த அவருடைய ஃப்ரெண்டையே போட்டு தள்ளுறாரு. சோ ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து நிறைய டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சு இன்வர்ஷன் பண்ற மிஷினை பாஸ்லயே ஒரு உருவாக்குறாரு. சோ சேட்டார் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அல்காரிதத்துடைய பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை யூஸ் பண்ணவும் போறாரு. சோ சேட்டார் ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க சொல்றதை கேட்டுட்டு அந்த அல்காரிதத்தை கலெக்ட் பண்ணி இந்த உலகத்தையே மொத்தமா இன்வர்ஸ் பண்ணி அழிக்க போறான். சோ இதுதான் சேட்டாருடைய ஃபுல் பிளான்னு நீல் டென் கிட்ட சொல்றாரு. இந்த விஷயத்தை கேத்ரின்ன்ற அந்த பொண்ணும் கேக்குறா. அவளுக்கும் இந்த டெனட்டை பத்தி தெரிய வருது. ஆனா இப்பதான் டென்னுக்கு ஒரு டவுட். ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க என்ன லூசா? பாஸ்ட் அழிச்சிட்டாங்கன்னா ஃபியூச்சர்னு ஒன்னு இருக்கவே இருக்காது. அவங்க பாஸ்ட் அழிச்சா ஃபியூச்சரும் அழிஞ்சு போயிடும். இது கூட அவங்களுக்கு தெரியாதா இப்படின்னு டென் கேட்கும்போது அப்பதான் நீல் ஒரு விஷயத்த சொல்றாரு. தி கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ். அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவாவே பாத்துரலாம். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு உங்க தாத்தாவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால உங்க தாத்தாவை போட்டு தள்ளலாம்னு சொல்லி டைம் மிஷின் எடுத்துட்டு பாஸ்ட்டுக்கு போறீங்க. உங்க தாத்தா அப்ப எங்கா இருக்காரு, அவருக்கு மேரேஜ் கூட ஆகல. சோ நீங்க பாஸ்ட்டுக்கு போயிட்டு எங்கா இருக்கிற உங்க தாத்தாவை போட்டு தள்ளிடுறீங்க. அப்படி போட்டு தள்ளிட்டீங்கன்னா யங் ஏஜ்லயே உங்க தாத்தா செத்து போயிடுவாரு. அவருக்கு மேரேஜும் நடக்காது. மேரேஜ் நடக்கலனா உங்க அப்பா பிறந்திருக்க மாட்டாரு. உங்க அப்பா பிறக்கலனா நீங்களும் பிறக்க வாய்ப்பே இல்லை. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்க தாத்தாவை சாகடிச்சீங்கன்னா நீங்களே பிறக்க மாட்டீங்க. நீங்க பிறக்கலனா உங்க தாத்தாவை உங்களால சாகடிக்கவும் முடியாது. சோ இதுதான் கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ். உங்களால டைம் டிராவல் பண்ணி உங்க தாத்தாவை உங்களால சாகடிக்கவே முடியாது. சோ அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க பாஸ்ட்ல இருக்கிற மக்களை சாகடிச்சா பாஸ்ட்லயே மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா ஃபியூச்சர்னு ஒன்னு இருக்கவே இருக்காது. அதனாலதான் இந்த டென் ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன லூசா, பாஸ்ட்ல இருக்கிற உலகத்தை அழிச்சிட்டா ஃபியூச்சர் உலகமும் அழிஞ்சிரும்லன்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க இந்த கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் நம்பவே இல்ல. சோ கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு போயிட்டு உங்க தாத்தாவை சாகடிக்க முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க மல்டிவர்ஸ் தியரியை யூஸ் பண்றாங்க. அந்த தியரியை வச்சு பார்க்கும்போது பாஸ்ட்க்கு போயிட்டு உங்க தாத்தாவை உங்களால சாகடிக்க முடியும். அவர் செத்தாலும் ஃபியூச்சர்ல உங்களால இருக்க முடியும். நீங்க டிஃபரண்ட் ரியாலிட்டியவே உருவாக்கிடுவீங்க. சோ அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, இந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி பாஸ்ட் அழிச்சிட்டோம்னா டிஃபரண்ட் ரியாலிட்டி கிரியேட் ஆகி பாஸ்ட் அழிஞ்சிரும். ஆனா இருந்தாலும் ஃபியூச்சர் அழியாம இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. இது ஜஸ்ட் தியரி தான். இது ஒர்க் ஆகுமான்னு ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஆனா இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. சோ டார்க் வெப் சீரிஸ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சப்ப மேட்ரு. ஏன்னா அதுல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் எல்லாம் இருக்கும். சோ புரியலனா இந்த செக்மெண்ட்டை மட்டும் திரும்ப கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ இப்படின்னு நீல் டென் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. எப்படியோ ஒரு வாரம் இவங்க இன்வர்ஷன்லயே டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்க அந்த ஏர்போர்ட்ல இருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள சேட்டாருடைய ஒரு டைம் மிஷின் இருக்கு அந்த ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ்ல. சோ அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி தான் இன்வர்ஸ்ல இருக்கிற இவங்க நார்மலா மாற முடியும். எப்படி உள்ள போறது, நல்லா செக்யூரிட்டி இருக்குமே சொல்லி யோசிக்கும் போது கரெக்டா இன்னைக்கு தான் பாஸ்ட் நெயிலும் பாஸ்ட் டென்னும் கேத்தரினுடைய அந்த ஃபேக் பெயிண்டிங் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு வருவாங்க. ஒரு பெரிய ஏரோப்ளைனையும் ஹைஜாக் பண்ணி அந்த பில்டிங்ல தூக்கிட்டு போய் சொருவாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ இந்த ஏர்போர்ட்ல நடந்திருக்கு. இந்த கேத்தரின், நில், டென் இவங்க மூணு பேருமே இன்வர்ஸ் ஆகி இருக்கிறதுனால இவங்க மூணு பேரும் ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கண்ணுக்கு இந்த உலகமே ரிவர்ஸ்ல தெரியும். ஸோ அந்த பிளேன் கிராஷ் ஆச்சுல, அந்த விஷயம் அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் இவங்க கண்ணுக்கு. ஸோ அந்த பிளேன் கிராஷ் ஆன அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி உள்ள போயிடலான்னு இவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ கேத்தரின் இப்போ குணமாயிட்டா. ஸோ கேத்தரினை கூட்டிட்டு கூட்டத்தோட கூட்டமா பிளாக் கலர்ல ஸ்வாட் டீம் மாதிரியே உள்ள போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, உள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு நான் செக் பண்றேன்னு டென் சொல்றாரு. ஸோ டென் சேட்டாருடைய அந்த ஸ்டோரேஜ் வால்ட்டுக்குள்ள போகும்போது அந்த கிராஷ் ஆன பிளேனுடைய ப்ரொப்பலர் அது வெடிஞ்சு போயிருக்கு. அது இப்ப நார்மல் ஆக ஆரம்பிக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரிவர்ஸ்ல போகும். ஸோ வெடிஞ்சு போன ப்ரொப்பலர் திரும்ப நார்மல் நிலைமைக்கு வருது. அப்ப வந்த வேவ்னால இந்த டென் சேட்டாருடைய அந்த ஸ்டோரேஜ் வால்ட்டுக்குள்ள போய் விழுறாரு. அங்க யாரோ இவரை பிடிக்கிறாங்க, அது வேற யாரும் இல்ல பாஸ்ட் டென்னு அந்த மிஷினுக்குள்ள போயிட்டு இன்னொரு வழியா அந்த ரெட் ரூம் வழியா வெளியே வராரு. சோ இதனால இன்வர்ஸ் ஆன டென் இப்ப நார்மல் ஆயிட்டாரு. சோ உலகமே அவருக்கு நார்மல் ஆயிடும். அதனாலதான் ரெட் சைட்ல இருந்து வந்தவர் நார்மலா ஓடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ நார்மலா மாறின டென் அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாரு. ஆனா நில் பிடிக்கிறாரு. நம்ம டென்னுடைய மாஸ்கையும் அவர் கழட்டிடுறாரு, முகத்தையும் பாத்துறாரு இது டென்னு. சோ அதனாலதான் ஸ்டார்டிங்ல அந்த டைம் மிஷினுக்குள்ள இருந்து ஓடி வந்தவருடைய முகத்தை பார்த்தோம். நில் எதுவுமே பண்ணாததுக்கு ரீசன் அது டென்னு தெரிஞ்சதுனாலதான். இப்ப வெளியே நில் கேத்தரினை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு ஒரு டோர் வழியா, அந்த ரெட் டோர் வழியா ரிவர்ஸ்லயே ஒருத்தர் உள்ள போறாரு. ஆனா உண்மை என்னன்னா நில் டென்னை பிடிப்பாரு, மாஸ்க கலெக்ட் வரல. அந்த நில் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற நார்மல் டென்னு தான் இவங்க கண்ணுக்கு ரிவர்ஸ்ல போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சோ உடனே நில்லும் கேத்தரினை கூட்டிட்டு அந்த
வால்ட்டுக்குள்ள போறாரு. இப்ப அங்க யாரும் இல்ல. டக்குனு வேகமா அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி நீலும் கேத்ரினும் நார்மல் ஆயிடுறாங்க. சோ இந்த மூணு பேரும் எதுக்கு வந்தாங்களோ அந்த விஷயம் கரெக்டா நடந்துருச்சு. இன்வர்ஸ்ல இருந்து இவங்க நார்மல் ஆகி அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. டே அப்பனா அந்த ஏர்போர்ட்ல என்னதான் நீ பாத்திருக்க, என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. சப்போஸ் நான் அப்பயே சொல்லியிருந்தேனா எல்லாமே மாறி இருக்கும், இந்த விஷயமே நடந்திருக்காது. ஆனா நீ எந்த அளவுக்கு முட்டாள் பத்தியா, உன் தலையில நீயே புல்லட் இறக்கிருப்ப, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். சோ ஒரு வழியா இவங்க சேஃபான இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்தது இவங்க என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஐடியாவே இல்ல. சோ அதனால டென் பிரியாவை பாக்குறதுக்காக போறாரு. அவங்க கிட்ட போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க சொன்னதுனாலதான் எல்லாமே சொதப்பிக்குச்சு, நீ என்ன சொல்ற, நான் என்ன பண்ண, இது வரைக்கும் நான் உன்னை ஒரு தடவை தான் பாத்திருக்கேன். இந்த பிரியா சொல்றது உண்மைதான். ஃபர்ஸ்ட் இந்த பிரியாவை மும்பைல டென்னும் நேலும் சேர்ந்து பாப்பாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு டென் மட்டும் பிரியாவை போய் பாப்பாரு. இந்த சேட்டார் புளுட்டோனியத்தை கைமாத்த போறாருன்ற விஷயத்தை தெரிஞ்சுப்பாரு. சோ இப்ப நம்ம டென் திரும்பவும் பிரியாவை மீட் பண்றாரு. ஆக்சுவலா அது மூணாவது மீட்டிங் தான் சொல்லணும். ஆனா இந்த டென் அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் ஆகி டைம்ல பின்னாடி வந்திருக்காரு. இப்ப ஒரு பிரியாவை மீட் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் செகண்ட் மீட்டிங்கும் நடுவுல. இவரை பொறுத்த வரைக்கும் இது மூணாவது மீட்டிங், பிரியாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மீட்டிங் தான். நீ எதுக்காக சேட்டர் புளுட்டோனியத்தை கைமாத்த போறான்னு சொன்ன, அதை நம்பி நான் போய் எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? என்னது, நான் சொன்னா நான் உன்னை ஒரு தடவை தானே பார்த்தேன், நான் இன்னொரு தடவை உன்னை பார்க்கவே இல்லையே. அடச்சே, நம்ம இன்வர்ஸ் பண்ணி வந்திருக்கோம்னு இப்பதான் டென் புரிஞ்சுக்கிறாரு. சோ நடந்த எல்லா விஷயத்தையும் பிரியா கிட்ட சொல்றாரு. இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு என்னுடைய பாஸ்ட் உங்ககிட்ட வந்து பேசுவான். நீ அவங்ககிட்ட சேட்டார் இந்த மாதிரி புளுட்டோனியத்தை கைமாத்த போறாருன்னு சொல்லுவ, அதை நம்பி அவன் ஒரு இடத்துக்கு போவான். அந்த புளுட்டோனியம் சேட்டாருக்கு கிடைக்கிறதுக்கு இவனே ரீசன் ஆவான். சோ அதனால நீ என்ன பண்றனா, ரெண்டு நாள் கழிச்சு அவன் உன்னை வந்து பார்க்கும்போது அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாத. ஆனா பிரியா, இந்த மாதிரி நான் மாத்தி சொன்னனா டைமே சேஞ்ச் ஆயிடும். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது நடந்தே தான் ஆகணும். நம்ம அதை மாத்தக்கூடாது, மாத்த முடியாது. சோ பிரியா புளுட்டோனியம் இருக்குன்ற இந்த விஷயத்த சொல்றதுக்கு ரீசனே இப்ப இவர் வந்து சொன்னதுதான். சோ இது ஒரு பூட் ஸ்டாப் பாரடாக்ஸ். சோ டென்னும் இப்ப அங்கிருந்து வந்துடுறாரு. டென் நெயில் கேத்ரின் இவங்க மூணு பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சேட்டார் இப்ப எந்த காலகட்டத்தில் இருப்பான்னு சொல்லி. இப்ப சேட்டார் கிட்ட அந்த ஒன்பது பார்ட்ஸும் கிடைச்சிருச்சு. அல்காரிதமா அவன் அசம்பிளும் பண்ணிட்டான். அதை எடுத்துக்கிட்டு சேட்டார் ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போயிட்டு அந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையே அழிக்க போறான். சோ சேட்டார் எங்க போயிருப்பான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கும். சேட்டார் வச்சிருக்கிற அந்த அல்காரிதம், அந்த சேட்டர் யூஸ் பண்ண போறான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான். அந்த அல்காரிதத்துல ஒரு சுவிட்சும் இருக்கு. சேட்டருடைய ஹார்ட் பீட் நின்றுடுச்சுன்னா அந்த அல்காரிதத்துல இருக்கிற சுவிட்ச் ஆன் ஆகி அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், இந்த உலகமே அழிஞ்சிரும். இதை ஆக்டிவேட் பண்றதுக்காக எதுக்கு இவன் உயிரையே கொடுக்கறான்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் கேத்ரின் ஒரு விஷயத்த சொல்றான். அவன் ஒன்னும் உயிரை கொடுக்கல, ஆக்சுவலா அவனுக்கு உயிர் போக போகுது. ஏன்னா அவனுக்கு கேன்சர் இருக்கு, அவன் சீக்கிரமாவே சாக போறான். சோ நம்ம இல்லாத உலகத்துல யாருமே இருக்க கூடாதுன்னு சேட்டார் இதை பண்றான்னு கேத்ரின் சொன்ன உடனேயுமே, அப்படின்னா சேட்டார் சாகிறதுக்கு முன்னாடி அவன் சந்தோஷமா இருந்த காலகட்டத்துக்கு தான் போவான். எப்ப சந்தோஷமா இருந்தான்னு சொல்லி கேத்ரின் கிட்ட கேட்கும்போது, நாங்க வியட்நாம் ட்ரிப்புக்கு போனோம், அப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு, அப்பதான் ஏதோ ஒரு பொண்ணு கூட அவரு க்ளோஸா இருந்தாரு, அந்த பொண்ணு தண்ணில குதிச்சா, போட்ல இருந்தவரும் சடனா காணாம போயிட்டாரு, மேபி அவர் அந்த ட்ரிப்புக்கு போயிருக்கலாம்னு சொல்லும்போது கரெக்டா அது எப்ப நடந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க. கேத்ரினுக்கு அது சரியா ஞாபகம் இல்ல. அது இப்பல இருந்து பத்து நாளைக்கு பின்னாடி பாஸ்ட்லன்னு நெயில் கரெக்டா சொல்றாரு. உனக்கு எப்படி இது தெரியும்னு டென் கேட்கும்போது, அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, சீக்கிரமா நம்ம போகணும்னு சொல்றாரு. சோ இந்த சேட்டார் வியட்நாம் ட்ரிப்ல இருக்கும் பொழுது நம்ம அந்த அல்காரிதத்தை எப்படியாவது எடுத்து ஆஃப் பண்ணணும். சப்போஸ் நம்ம வரோன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா சேட்டார் உடனே சூசைட் பண்ணிப்பான், ஹார்ட் பீட் நின்னு அந்த அல்காரிதம் ஆக்டிவேட் ஆகி நம்ம எல்லாருமே அழிஞ்சிருவோம். சோ நம்ம எல்லாருமே பாஸ்ட்டுக்கு போகலாம், நாங்க அந்த அல்காரிதத்தை எடுக்கிறோம், நாங்க வர விஷயம் தெரிஞ்சு அவன் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணா நீ அவனை தடுக்கணும்னு கேத்ரின் கிட்ட சொல்றாங்க. சரி எல்லாமே ஓகே, இவங்க பாஸ்ட்டுக்கு போனோம்னா இவங்க கிட்ட டைம் மிஷின் வேணும்ல. அப்பதான் நீல ஒரு விஷயத்த சொல்றாரு, இவங்க கிட்டயே ஆல்ரெடி ஒரு டைம் மிஷின் இருக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப பெருசா. சோ அது ஒரு கப்பல்ல இருக்கு, நீலோடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா ஆர்மி ஆபீசர் மாதிரி, அவங்க எல்லோருமே மொத்தமா அந்த மிஷினை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் ஆகி டைம்ல பேக்வர்ட் போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே 10 நாள் போனதுக்கு அப்புறம் அகைன் அந்த மிஷினை யூஸ் பண்ணி நார்மல் ஆயிடுறாங்க. சோ நம்ம 10 நீல் இவங்க எல்லோருமே அந்த அல்காரிதம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. கேத்ரின் அந்த ட்ரிப்புக்கு போக போறா, ஏன்னா சேட்டார் கடைசியா அவருடைய உயிரை விடலான்னு அந்த ட்ரிப்புக்கு தான் போயிருக்காரு. இவங்க இந்த அல்காரிதத்தை எடுக்க போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இவரு சூசைட் பண்ணிப்பாரு. அவர் சூசைட் பண்ணிக்காம இருக்கிறதுக்காக தான் கேத்ரின் அங்க போறா. இந்த 10 கேத்ரின் கிட்ட ஒரு மொபைல் போனை கொடுக்கறாரு. இந்த மிஷின் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்த கேப்ல உனக்கு பயமா இருந்ததுன்னா, உன்னை யாராச்சும் கொலை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இந்த போன் ஆன் பண்ணி நீ இருக்கிற இடத்தையும் டைமையும் மட்டும் சொல்லு, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு 10 சொல்றாரு. சோ கேத்ரின் வியட்நாமுக்கு போறா. இவங்க எல்லாருமே அந்த அல்காரிதம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அதுவும் நிறைய பேர் அந்த டீமுக்கு லீடரா இருக்கிறது ஐவ்ஸ் தான். நம்ம போக போற இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, நம்ம என்ன அடுத்தது மூவ் பண்ண போறோம்னு எதிரிகளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால எதிரிகளுடைய ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணணும். டெம்போரல் பின்சர் மூமெண்ட் அது என்னன்றத தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம டே
2015 ல இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரே டீம். நம்ம டீமோட பேர் ஃப்ளேம் ரோல் ஃபேமிலி. அஞ்சு நாள் பின்னாடி பாஸ்ல டே 10 ல நமக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கு. அதை நம்ம எப்படியாவது எடுக்கணும். ஆனா அங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்களோட பேரு ஹேட்டர்ஸ். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இப்ப ஃபியூச்சர்ல இருக்கோம், டே 15. பாஸ்ட்ல அஞ்சு நாள் பின்னாடி டே 10 ல நம்ம ஒரு பொருளை எடுக்கணும். ஆனா அங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. சோ நீங்க யோசிக்கலாம், நம்ம எல்லோருமே டைம் மிஷினை யூஸ் பண்ணி டே 10க்கு போயிட்டு அங்க இருக்கிற ஹேட்டர்ஸ் கூட சண்டை போட்டு அந்த பொருளை எடுக்கலாம்னு சொல்லி. ஆனா அங்க என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமா? சப்போஸ் நமக்கு ஆபத்துனா என்ன பண்றது? அதனால நம்ம ஒரு பிளானை பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் டெம்போரல் பின்சர் மூமெண்ட். நம்ம ஃபிலிம் ரோல் ஃபேமிலியில இருந்து ஒரு டீம் அவங்க டைம் மிஷினை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் ஆகி பேக்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டே 15, டே 14, 13, 10, 10 தாண்டி அவங்க டே 5க்கு போயிடுறாங்க. ஸோ டே 5க்கு போயிட்டு அவங்க திரும்பவும் டைம் மிஷினை யூஸ் பண்ணி நார்மல் ஆயிடுறாங்க. இப்போ அவங்களுடைய டைம் ஃபார்வர்டில் போகும். டே 5ல இருக்காங்கன்னா டே 6, டே 7, டே 10க்கு இப்போ அவங்க போவாங்க. இதே டைம்ல டே 15ல இருக்கிற நம்மளுடைய டீம் அவங்களும் இப்போ டைம் இன்வர்ஸ் ஆகி டே 15ல இருந்து 14, 13, 11, 10க்கு வர போகிறாங்க. ஸோ இப்படி பேக்வர்டில் வர அந்த டீமை நம்ம ப்ளூ டீம்னு கூப்பிடலாம். நம்மளோட டார்கெட் என்ன? டே 10 அந்த ஹேட்டர்ஸை எப்படியாவது அழிக்கணும். அதுக்காக ப்ளூ டீம் இன்வர்ஸ் ஆகி டே 15ல இருந்து 10க்கு பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி வராங்க. அதே டைமில் டே 5ல இருக்கிற நம்மளுடைய ரெட் டீம் அவங்க இன்வெஸ்ட்லாம் ஆகலை, நார்மலாக தான் இருக்காங்க. டே 5ல இருந்து டே 10க்கு போகிறாங்க. ஸோ ஒரே டைமில் நம்ம அந்த ஹேட்டர்ஸை பாஸ்ட்லேருந்தும் அடிக்க போகிறோம், ஃபியூச்சர்லேருந்தும் அடிக்க போகிறோம். ஸோ ரெட் டீமும் டே 10க்கு வந்துடுவாங்க, ப்ளூ டீமும் டே 15லேருந்து டே 10க்கு வந்துடுவாங்க. ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் சண்டை போட்டு அந்த எதிரிகளை குழப்பி செம்மையாக சண்டை போடுவோம். சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ளூ டீம் இருக்காங்களே ஆல்ரெடி அந்த வாரெல்லாம் பார்த்துட்டு அவங்க பாஸ்ட்டுக்கு தான் போவாங்க டே 9க்கு. இப்போ நம்ம ப்ளூ டீம் அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி நார்மல் ஆகி திரும்ப ஃபியூச்சருக்கு போவாங்க டே 10க்கு. அந்த ஃபைட்டில் என்னென்ன ஆச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ கரெக்ட் பண்ணி அந்த வாரில் ஜெயிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் டெம்போரல் பின்சர் மூமெண்ட். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரெட் டீமாக ப்ளூ டீமாக பிரிகிறாங்க. ரெட் டீமில் நம்ம 10 இருக்காரு, ப்ளூ டீமில் நீல் இருக்காரு. இந்த நேரத்தில் கேத்ரின் அந்த வியட்நாம் ட்ரிப்புக்கு போகிறா. அங்கே ஆல்ரெடி ஒரு கேத்ரின் இருக்கா. ஆனால் அந்த கேத்ரின் ஒரு போட்டில் அவங்க பையன் கூட வெளியே போயிடறா. இதை சாக்கா வச்சுக்கிட்டு அந்த கேத்ரின் மாதிரியே ஃபியூச்சர்லேருந்து வந்த இந்த கேத்ரின் சேட்டார் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. சேட்டாருக்கு தெரியாது இது ஃபியூச்சர்ல இருந்து வந்த கேத்ரின். இந்த நேரத்தில் ரெட் டீம் ப்ளூ டீம் ஒரே நேரத்தில் வர ஆரம்பிக்கிறாங்க. சேட்டாருடைய ஆளுங்க கிட்ட இருக்கிற அல்காரிதத்தை எடுக்கிறதுக்காக ஃபியூச்சருக்கு போய்கிட்டு இருக்கிற ரெட் டீமும் ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற ப்ளூ டீமும் ஒரே நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேற லெவல் ஃபைட்டு, பாம் எடுக்குது, கன் ஷாட்னு வெறித்தனமா போகும்போது ரெட் டீம்ல இருக்கிற நம்ம 10 ஐவ்ஸும் அந்த அல்காரிதத்தை எடுக்கிறதுக்காக டனல்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு கார் வருது, அதுல யாரோ இருக்காங்க, அதை ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா 10 ஐவ்ஸும் அதை கண்டுக்காம அந்த டனல்குள்ள போயிடுறாங்க. அவங்க போன உடனேயுமே ட்ரிகரை தட்டி விட்டுறாங்க. அந்த டனல் வெடிச்சு அவங்களால வெளியே வர முடியாம உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. சரி சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நம்ம அல்காரிதத்தை எடுப்போம்னு சொல்லி இவங்க வேகமா ஓடுறாங்க. அல்காரிதம் இருக்கிறதையும் பாத்துறாங்க, அது இன்னும் 4 நிமிஷத்துல வெடிக்க போகுது. ஆனா இவங்களுக்கு முன்னாடி ஒரு கேட்டால சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட எந்த பாமும் இல்ல. அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் அல்காரிதம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்கு. அவனோட பேகை செக் பண்ணி பாம் இருந்தா அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம 10 அந்த டெட் பாடியோட பேகை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பேக்ல அந்த ரெட் கலர் டேக் இருக்கறத பாக்குறாரு. ஓபரா ஹவுஸ்ல 10 ஒருத்தர் காப்பாத்திருப்பாரு, அவருடைய பேக்லயும் இதே மாதிரி டேக் தான் இருந்தது. சோ அந்த பர்சன் தான் இப்ப செத்து போய் இருக்காருன்னு 10 புரிஞ்சுக்கிறாரு. அதோட அந்த அல்காரிதம் கிட்ட சேட்டருடைய ஒரு ஆளும் இருக்காரு. சேட்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு வாக்கி டாக்கி மூலமா சேட்டர் கூட பேச வைக்கிறாரு. உங்களால அல்காரிதத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாது, இந்த உலகம் அழியறது அழியறது தான், நீங்க என்ன பண்ணாலும் நான் அதை தடுப்பேன்னு சொல்லி ஓவரா வசனமெல்லாம் பேசுறாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற சேட்டர் கூட கேத்ரினும் இருக்கா. அது ஃபியூச்சர்ல இருந்து வந்த கேத்ரின் தான். கேத்ரின் ஏன் அங்க இருக்கானா, அந்த அல்காரிதத்தை அவங்க எடுக்கிற வரைக்கும் இந்த சேட்டர் சாக கூடாது. ஏன்னா சேட்டர் செத்துட்டா ஹார்ட் பீட் நின்றுடும், ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னா அந்த அல்காரிதம் ஆன் ஆயிடும். சோ அதனால கேத்ரின் கூடவே இருக்கா. இந்த நேரத்துல வெளியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நீல், அவர் ப்ளூ டீம்ல இருக்காரு, அவர் இன்வெஸ்ட் ஆகிருக்காரு. சோ அவரு பாஸ்ட்டுக்கு தான் டிராவல் பண்ணி போவாரு. அப்ப இந்த நெல் ஒரு விஷயத்த பாக்குறாரு, இந்த இடத்துலயே இந்த சண்டை நடக்கிற இந்த இடத்துலயே சேட்டருடைய ஆளுங்க டைம் மிஷினை வச்சிருக்காங்க. சோ நெல் அந்த டைம் மிஷின் கிட்ட இருக்கும்போது டைம் மிஷினுடைய இன்னொரு பக்கம் அதுல இந்த நெல் அவர் மாதிரியே ஒரு உருவத்தை பாக்குறாரு. ஓ மை காட், அப்படின்னா நம்ம இந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி நார்மல் ஆகிருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் மிஷினுக்குள்ள போயிட்டு நார்மல் ஆகுறாரு. சோ இதுக்கு மேல பாஸ்ட்டுக்கு அவர் போக மாட்டாரு, ஃபியூச்சருக்கு தான் போவாரு. சோ இந்த டைம் மிஷினுக்குள்ள நெல் வரதுக்கு காரணமே ஒரு பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸ் தான். அவருடைய உருவத்தை பார்த்ததுனால தான் அவர் இந்த டைம் மிஷினுக்குள்ளேயே வந்திருக்காரு. இப்போ நெல் நார்மல் ஆயிட்டாரு, அவருடைய டைம் ஃபார்வர்டில் போகும். ஸோ வேகமாக 10 பார்த்து 10 ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கார் எடுத்துக்கிட்டு போறாரு. அப்படி போகும்போது 10 அந்த ஐவ்ஸ்ன்றவரும் அந்த டனல்குள்ள போறாங்க. நெல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஹார்ன் அடிக்கிறாரு. ஆனால் அதை கண்டுக்காம 10 ஐவ்ஸும் அந்த டனல்குள்ள போயிடுறாங்க. ட்ரிகர் அழுத்தி அந்த டனலும் முடிக்குது. ஸோ இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்,
யார் அந்த கார்ல ஹாரன் அடிச்சதுன்னு. சோ டென் கிட்ட போகிறதுக்குள்ளேயே அவர் அந்த டனல்ல போய் மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. இந்த நேரத்துல டென் அந்த டனலுக்குள்ள இருக்காரு. சேட்டர் கிட்ட அந்த வாக்கி டாக்கி மூலமா பேசிக்கிட்டும் இருக்காரு. சேட்டர் கூட இருக்கிற கேத்தரின் சேட்டரை டென் கூட பேசாத மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பண்றா. சோ சேட்டரும் கேத்தரின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல சேட்டருடைய ஆள் கிட்ட நம்ம டென் ஓவரா பேசுறாரு. சேட்டருடைய ஆள் டென்ன சாகடிக்கலான்னு கண்ணால ஷூட் பண்ண வரும்பொழுது கீழே செத்து போயிருந்தாருல அந்த ரெட் கலர் டேக மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், அவர் இன்வெர்ஸ் ஆகியிருக்காரு. அவர் அப்படியே ரிவர்ஸ்ல எழுந்து அந்த புல்லட்டை வாங்கியிருக்காரு. சோ அதனாலதான் செத்தும் போயிருக்காரு. சோ அகைன் இன்னொரு தடவை நம்ம டென்னை காப்பாத்திருக்காரு. இப்ப அந்த ரெட் கலர் டேக் மாட்டிக்கிட்டு இருந்தாருல அவரு ரிவர்ஸ்லயே எங்க இருந்து வந்தாரோ அங்க போயிடுறாரு. அந்த ரெட் கலர் டேக் இருந்தவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவர் வெளியிருந்து வந்து அந்த சேட்டருடைய ஆளு டென்னை ஷூட் பண்றதுக்குள்ள நடுவுல போயிட்டு டென்னை காப்பாத்துறாரு. சோ இந்த விஷயம் அப்படியே ரிவர்ஸ்ல நடந்திருக்கு, வேற எதுவும் இல்ல. சோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி டென்னும் ஆயுஷும் சேர்ந்து அந்த சேட்டருடைய ஆளை அடிச்சு போடுறாங்க. அந்த அல்காரதத்தையும் எடுக்கிறாங்க. ஆனா அதை எடுத்துட்டு எப்படி வெளியே வரதுன்னே உங்களுக்கு தெரியல. அப்பதான் சடனா மேல இருந்து ஒரு கயிறு வருது. அதுல அல்காரதத்தை கட்டி இவங்களும் அதை பிடிச்சுக்கிறாங்க. அந்த கயிறை போட்டது வேற யாரும் இல்ல, நீல் தான். அந்த காரோட கனெக்ட் பண்ணி அப்படியே வேகமா ஓடிட்டு போறாரு. அந்த டனல்ல இருந்தும் டென்னையும் ஐசையும் அந்த அல்காரதத்தையும் அப்படியே வெளியே கொண்டு வராரு. இந்த நேரத்துல ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற சேட்டார், சேட்டார் கூட இருக்கிற கேத்ரின் சடனா கன் எடுத்து சேட்டார் முன்னாடி நீட்டுறா. சேட்டாருக்கு எதுவும் புரியல. உனக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சா, என்ன யாரு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்த கேத்ரின், இந்த காலகட்டத்துல இருக்கிற கேத்ரின் நம்ம பையன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது தூரத்துல இருந்து சின்ன போட்ல கேத்ரினும் கேத்ரினுடைய பையனும் வராங்க. சோ இப்பதான் சேட்டார் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு, இந்த கேத்ரின் ஃபியூச்சர்ல இருந்து நம்மள மாதிரியே பாஸ்ட்க்கு வந்திருக்கா நம்மள சாகடிக்கன்னு. சோ கேத்ரின் சேட்டாரை ஷூட் பண்றா. சேட்டார் அங்கேயே காலி ஆகுறாரு. சேட்டாருடைய பாடிய தண்ணியில தூக்கி போட்டு இவளும் தண்ணியில குதிக்கிறா. இத போட்ல பையன் கூட வந்துகிட்டு இருக்கிற அந்த கேட் பாக்குறா. அவ கண்ணுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கப்பல்ல இருந்து குதிச்ச மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அது அவ தான், அவளுடைய ஃபியூச்சர். சோ இத பாத்துட்டு தான் கேத்ரின் நம்ம ஹஸ்பண்ட் யார் கூடவோ அஃபேர்ல இருக்காருன்னு சொல்லிருப்பா. ஆக்சுவலா இவளுடைய ஃபியூச்சரே தான் இவ பாத்துருக்கா, அது இவளுக்கு தெரியல. சோ கேத்ரின் அங்கிருந்து தப்பிச்சு போறா. சேட்டார் செத்து போனதுனால அந்த இடத்துல இருக்கிற ஒரு பாம் வெடிக்குது. அந்த பாம் வெடிச்சு அந்த அல்காரிதம் ஆன் ஆகிறதுக்குள்ள நீலுடைய ஹெல்ப்பால அல்காரிதத்தை எடுத்துக்கிட்டு ஐசும் டென்னும் வெளியே வந்துடுறாங்க. சோ ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சது. நம்ம டென், நீல், ஐஸ் இவங்க மூணு பேரும் இருக்காங்க. அவங்க கிட்ட அல்காரிதம் இருக்கு. இந்த அல்காரிதம் டெனட்டை பத்தி தெரிஞ்சவங்க உயிரோட இருக்கவே கூடாது. அதனால ஐஸ் என்ன பண்றாருன்னா அந்த அல்காரிதத்தை மூணா பிரிச்சு இதை நீங்க ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு செத்து போயிடுங்கன்னு சொல்றாரு. அப்பதான் இதை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா நீல் என்ன பண்றாருன்னா அவரு கிட்ட இருக்கிற அந்த அல்காரிதத்துடைய பார்ட்டை டென் கிட்ட கொடுத்து இதை நீ ஒழிச்சு வச்சுக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லி அவருடைய பேக மாட்டிட்டு போகும்போது நீலுடைய பேக்ல அந்த ரெட் கலர் டேக் இருக்கு. அதை பார்த்த டென்னுக்கு எதுவும் புரியல. இவன் தான் நம்மள ரெண்டு தடவை காப்பாத்திருக்கான். லாஸ்ட் டைம் நம்மள காப்பாத்தும் போது அவனுடைய உயிரே போயிடுச்சு. நீல் ஒரு நிமிஷம் நில்லு, நீ யாருன்னு சொல்லி இவர் கேக்குறாரு. நான் யாருன்றதை இருக்கட்டும் டென், நான் வந்ததே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான். எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி உன்னை யார் அனுப்புனா, இன்னும் உனக்கு புரியலையா, நீ தான் அனுப்புன. டென்னுக்கு எதுவும் புரியல. ஆனா நீல் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அடுத்தது உனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு இவர் சொல்றாரு. ஏன்னா டென் அந்த டனலுக்குள்ள இருக்கும்போது அந்த டேக் இருக்கிறவரு இறந்து போயிருப்பார்ல, டேக் இருக்கிறது யாரு, நீல் தான். சோ நீல் அடுத்தது சாக தான் போறாரு. அந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா நீல் அழகா, எனக்கு எல்லாமே தெரியும், எது நடந்ததோ அது நடந்துருச்சு, நம்மளால மாத்த முடியாது, உனக்காக உயிரை விடுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லி நீல் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ இப்படி போற நீல் டைம் மிஷினை யூஸ் பண்ணி திரும்ப இன்வர்ஷன் ஆகி பேக்வர்ட்லயே அந்த சண்டை போடுற இடத்துக்கு வந்து அந்த டனலுக்குள்ள டென்னை காப்பாத்தணும்ன்றதுக்காக இவரு புல்லட்டை வாங்கிட்டு செத்து போயிடுவாரு. சோ டென்னுக்கு எதுவும் புரியல. நீல நம்ம எங்க பாக்க போறோம், எப்படி பழக போறோம்னு அவருக்கு ஐடியாவே இல்ல. சோ கொஞ்ச நாள் போகுது. டெனட்டை பத்தி தெரிஞ்ச எல்லோருமே செத்துதான் போகணும், அவங்க உயிரோட இருக்கவே கூடாது. அந்த நீலும் செத்துருவாரு, ஆயுஷும் செத்துருவாரு, நிறைய பேர் உயிரோட இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் இந்த அல்காரிதம் பத்தி ஃபுல்லா தெரியாது. ஃபுல்லா தெரிஞ்ச இன்னொரு பர்சன் யாருன்னா கேத்ரின் தான். இந்த பிரசன்ட்லயே இருக்கிற கேத்ரினை சாகடிக்க முடியாது, அப்படி சாகடிச்சா எல்லாமே சொதப்பிக்கும். ஃபியூச்சர்ல இருந்து ஒரு கேத்ரின் பாஸ்ட்க்கு வந்து இப்ப பிரசன்ட்ல இருக்கால, அவளை சாகடிக்கிறதுக்காக பிரியா ட்ரை பண்றா. சோ கேத்ரினுக்கு யாரோ நம்மள கொலை பண்ண போறாங்கன்னு தெரிய வருது. டென் கொடுத்த மொபைல் போன் எடுத்து அவ இருக்கிற இடத்தையும் டைமையும் சொல்றா. சோ இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போகுதுன்னா டென்னுக்கு தான் போகுது. சோ கேத்ரினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி டென் அந்த இடத்துக்கு வராரு. பிரியா கேத்ரினை சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே பிரியாவை அவரு போட்டு தள்ளிடுறாரு. அப்போ ஒரு விஷயத்த டென் சொல்றாரு, இங்க நடந்த எல்லா பிளானுமே என்னோடது தான், நான் தான் இந்த கதையுடைய ஹீரோன்னு சொல்றாரு. சோ இந்த இடத்திலேயே டெனட்ன்ற இந்த படம் முடியுது. இப்ப இந்த படத்துடைய எண்டிங்ல என்ன சொல்ல வராங்கன்றத பாக்கலாம். சோ இதுக்கப்புறம் கேத்ரின் அவங்களுடைய லைஃப் அவங்க பையன் கூட வாழ்வாங்க. கேத்ரினுடைய பையனோட பேரு மேக்ஸ். இவங்க ரெண்டு பேரையுமே டென்னு தான் பாத்துக்கிட்டு எல்லா ஹெல்ப்பையும் பண்றாரு. சோ இப்படியே பல வருஷங்கள் போகுது. கேத்ரினுடைய பையன் மேக்ஸும் பெரிய பையன் ஆயிடுறான். இந்த டென்னு தான் மேக்ஸ வளர்க்கறாரு. அதோட மேக்ஸுக்கு நெல்ன்ற ஒரு பேரையும் வைக்கிறாரு. சோ நெல் யார்னா கேத்ரினுடைய பையன் மேக்ஸ் தான். நெல் நெல்லை வளர்த்ததே நம்ம டென்னு தான். சோ நெல் வளர்ந்து பெரிய பையனா ஆனதுக்கு அப்புறம் நெல் கிட்ட டென் ஒரு ஹெல்ப்பை கேட்கறாரு. இந்த மாதிரி டைம் மிஷினை யூஸ் பண்ணி நீ பாஸ்ட்க்கு போகணும், ஓப்பரால எனக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அதுல இருந்து என்ன காப்பாத்தணும், டனல்குள்ள நான் மாட்டிப்பேன், அதுல இருந்தும் நீ என்ன காப்பாத்தணும்னு சொல்லி இந்த டென்னு தான் நெல் கிட்ட சொல்லுவாரு. சோ அதனாலதான்
டேனியல் ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு வந்திருக்காரு. ரொம்ப வருஷமா டென் கூட பழகினதுனால தான் டென் வேலை நேரத்தில் குடிக்கலாம் மாட்டாரு, டயட் கோக் கொடுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ நீலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து டென்னை பத்தி நல்லா தெரியும். அதுக்கான ரீசன் இதுதான். இந்த படத்துல கேத்ரினுடைய பையன் மேக்ஸ் தான் நெல்லுன்னு ஸ்ட்ரைட்டா எதுவும் சொல்லல. சேட்டார் மேபி நாங்க வியட்நாமுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம், அங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேத்ரின் சொல்லுவா. டென் உடனே அது எப்ப நடந்ததுன்னு சொல்லி கேட்பாரு. கேத்ரினுக்கு அது ஞாபகமே இருக்காது. ஆனா நீல் அதை கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாரு. மேபி கேத்ரினுடைய பையன் நீல் தான் மேக்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கூட சொல்லிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படத்துல மைன்யூட்டான நிறைய டைம் டிராவல் திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம இந்த படத்துடைய டைம் லைனை தனியா அப்புறமேட்டு பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். இதுதான் டெனட்டுடைய முழு கதை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா அகைன் அந்த கான்செப்டை மட்டும் கேட்டீங்கன்னா தெளிவா புரிஞ்சிடும். ஸோ சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. டைம் டிராவல் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி படம் பார்த்ததே இல்லைன்னு சொல்ற ஆளா இருந்தீங்கன்னா டெனட் உங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஆனா டைம் டிராவல் மூவி நான் நிறைய பார்ப்பேன், டைம் டிராவல் கான்செப்ட்லாம் எனக்கு தெரியும். டார்க்கை பார்த்துருக்கீங்கன்னா டெனட் உங்களுக்கு ஒரு மைண்ட் பெண்டிங்கான வேற லெவல் மூவி. ஸோ என்னோட பெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சாரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.